யாரும் யாரும் ஏமாறாதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் இந்த மாதிரி இப்போ ஏமாறாதீங்க. அதில் வந்து நமக்கு இவ்வளோ ஏமாற்றமாக இருக்குமோ அப்படின்னு. இது பிஸ்னஸில் ஏமாற்றம் அப்படின்றது, ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கஷ்டம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். நான் யாரையும் ஏமாற்றலை. குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க, எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்னென்னா, நான் வந்து இப்போ தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு யூடியூப்லேருந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நான் கொடுத்த நம்பருக்கு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு நான் வந்து நீங்கள் ஷாப் சொல்லுங்கள், நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன், நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, குட் குவாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காக வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க நான் பார்க்குறேன் அப்படின்னோன்னு, சரி நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லி விட்டாச்சு. மறுபடியும் ஒரு மெசேஜாக வந்துட்டு இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு நான் 4 பீஸ் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். உங்களோட ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வந்து விசிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இல்லை அப்பா தான் வந்துட்டு ஈரோட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஆன்லைனில், நானும் எங்கள் அக்காவும் ஆன்லைனில் பார்த்துக்குறோம், அப்பா வந்துட்டு ஈரோட்டில் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் முழுக்க முழுக்க என்னோடய தப்பும் நிறையாவே இருக்குது. என்னென்னா, அவங்க வந்து ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 4 சாரீக்கான ஒரு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ண சொன்னாங்க. நான் கொரியர் போடணும், அது இது பேக் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் அனுப்பிச்சுட்டேன், ஆன்லைனில் தான் அனுப்பிச்சுட்டேன். அந்த கொரியரும் வந்துச்சு. வந்தாலும் கொரியர்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்லேருந்து இந்த இதுலேருந்து வர்றதெல்லாம் நிறைய இஷ்யூ இருக்குது, நிறைய ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரிட்டர்ன் போட்டு விட்டேன். போட்டுவிட்டேன்னா, ஏன் ரிட்டர்ன் போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இஷ்யூ பண்ணாங்க. எனக்கு வந்து புதுசு, நான் இந்த மாதிரிலாம் யாரையும் இப்படி ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி இந்த மாதிரி பண்ணினது கிடையாது, சரின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு, அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் தானே ஆர்டர் பண்ணீங்க, நிறைய பேர் வந்து எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2-3 இமேஜ் எல்லாம் வந்து அனுப்புனாங்க. ஏன்னா அங்கே ஏமாத்துறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படி இப்படின்னாங்க. நானும் நம்பிட்டு மறுபடியும் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சோன்னே அதில் 2 சாரீ வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. நான் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருந்தேன், டேமேஜாக இருக்குது அப்படின்னோன்னு, இதெல்லாம் ஒரு டேமேஜாக சிஸ்டர், இதெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனசு கேட்கல, டேமேஜாக இருக்குதுன்னு தெரிஞ்சுமே என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னோன்னா, நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி விட்டாச்சு. இதில் நான் பெரிய முட்டாள்தனை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த கொரியர் வந்துச்சுல அதோட அட்ரஸை வந்து நான் பார்க்கல. நான் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நான் அந்த அட்ரஸையும் பார்க்கல, பார்க்காம நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த என்னது இந்த டேமேஜான பீஸை வந்து கொரியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்து பார்த்தா சூரத் குஜராத் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ்லேருந்து வந்திருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ணதுக்கு, சிஸ்டர் உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க, இது தப்பாக இருக்குது, நான் நீங்கள் நான் இந்த 2 சாரீ வந்து நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணேன். எப்போவுமே வந்துட்டு நான் அவங்க வந்து நிறையா அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. இது அது அது இந்த சாரீ இருக்குது, இந்த சாரீ இருக்குது, இந்த காம்போ ஆஃபர் இருக்குது, இது ஃபேமிலி பேக் இருக்குது, அது இதுன்னு சொல்லி ஒரு நான் ஒரு மெசேஜ் டக்குன்னு போட்டால் உடனே உடனே ரிப்ளை வரும், நான் இந்த சாரீ வாங்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் இது டேமேஜாக இருக்குது, நான் ரிட்டர்ன் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு டபுள் டிக் ஆச்சு, ஆனால் வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணலை. அதுக்கப்புறம் ஹலோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி நான் வந்து ஃபோன் பண்ணுறதுல நம்பர் பிளாக், இது இமேஜ் வந்து தெரியலை, என்னது டிபி வந்து தெரியல. ஸோ எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா நான் இது கூட சேர்ந்து இன்னொரு 4 சாரீ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், ரெண்டுமே ஒட்டுக்காக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த சாரீக்கு உண்டான பாதி அமௌண்ட்டுமே வந்து நான் போட்டு விட்டேன், பாதி ரொம்ப அமௌண்ட் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து நான் போட்டு விட்டுட்டேன். நான் எனக்கு அந்த அமௌண்ட்டும் கேட்க முடியல, இந்த டேமேஜான சாரியும் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியல. அவங்களோட நம்பர் எங்கிட்ட இருக்குது, அவங்க யூடியூப் வச்சுருக்காங்க, அதில் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இருக்குது எங்கிட்ட, அதை போடணும் அப்படின்னா நான் போடலாம். ஏன்னா ஹர்ட்டர்ஸ் நிறைய வரும்போது அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது கரெக்டாக, அவங்களுக்கு இமேஜ் ஸ்பாயில் ஆகலாம், இல்லைனா அவங்களோட லைஃப் ஏதாச்சும் ஸ்பாயில் ஆகலாம். அதனால் நான் வந்து அவங்க நம்பரும் போடல. இப்போ கூட நான் கூப்பிட்டு ஃபோன் பண்ணேன், ஆனால் என்ன எப்படின்னா அவங்களோட கால் எதுவுமே வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் காமிக்க மாட்டுது, ஆனால் கால் மட்டும் வருது. கால் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தாலுமே காமிக்க மாட்டுது. அப்போ நான் அட்டன் பண்ணி, ஹலோ சிஸ்டர் என்ன மெசேஜ் பண்ணால் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்க, என்னாச்சு அப்படின்னா, ஹலோ ஹலோ ஹலோனே சொல்லிட்டு இருந்தாங்க, கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே கட் பண்ணிட்டாங்க.
இது வந்துட்டு நான் அவங்கள டேமேஜ் கடவுள் வந்து அவங்கவுங்க பண்ணது பண்ணுறதுக்கு அவங்கவுங்க வந்து ரிவெஞ்ச் கொடுப்பாங்க. அது வந்து அதில் நான் எந்த இதுவுமே பண்ண, நான் ஏன்னா நான் யாரும் ஏமாற்ற கிடையாது. ஸோ நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. நான் எல்லாத்துக்குமே நல்லதான் நினைப்பேன். இப்போவுமே எனக்கு அவங்க மேலே வந்துட்டு அவங்கள இது பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நான் வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கிற என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள்டையுமே அக்கா நாங்கள் புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், என்ன பண்ணலாம், ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை ஆஃப்லைனில் போய் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கான வீடியோவாக தான் இது. சாரி, என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போய் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க எதுக்கு அப்படின்னு தெரியல. அன்னைக்கு இன்னொரு நம்பர் ஒன்று வந்துருந்துச்சு, மெசேஜ் பண்ணிட்டு இந்த சாரியெல்லாம் வேணும், இதோட அமௌண்ட்டெல்லாம் என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கேட்டுட்டு கொரியர் போட்டு விட அட்ரஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா கெட்ட வார்த்தையை பேசிட்டு நான் வந்துட்டு ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. நான் எனக்கு டக்கு டக்குன்னு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க கேர்ள்ஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் இன்னமும் பெயின் அதிகமாக இருக்குது. தெரியல, நீங்கள் ஜாலிக்கு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒருத்தவங்களை மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, யாரையும் நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் போங்க. நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச புரிஞ்சவங்க கிட்டே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்களே நீங்கள் அதிக காஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு வர்றதே வந்துட்டு அவ்வளோதான் வருது. நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டில் தான் நானே வாங்குகிறேன். புரியுதா? எனக்கு எங்கே வாங்கணும் என்ன ஏது அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லை. சரி, ஸ்டார்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணுறேன். என்னால் முடியல. இப்படி ஏமாற்றும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களா அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாரையும் ஏமாற்றாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்து ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எதுக்கு ஏமாற்றணும்? நான் இப்படி தான் இங்கேருந்து தான் அனுப்புகிறேன் அப்படின்னா முடிஞ்சுது. நான் அதுக்கு என்ன சொல்ல போகிறேன்? எனக்கு பிடிச்சா வாங்க போகிறேன், பிடிக்கலனா வாங்க போகிறது கிடையாது. அதுக்கு ஒருத்தவங்களோட எமோஷ்னலில் விளாண்டு அவங்கள ஏமாற்றி அவங்க ரொம்ப பேசினாங்க. அவங்க இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி அப்படி என்னென்னமோ பேசினாங்க. இதில் முழுக்க முழுக்க என்னோடய தப்பு இருக்குது. என்னென்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்ரெஸை பார்த்துருக்கணும், இல்லை கொரியர் நல்லா சொன்னதையாச்சா கேட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் ஏமாறாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இல்லை நான் வந்து ஒருத்தவங்க கொரியரை வாங்குகிறேன், இல்லைனா அவங்க வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் நேராக போங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்ணுங்கள். ஆன்லைனில் ஹோல்சேல் ரேட்டில் தரேன் அப்படி இப்படின்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் நல்லவங்க இருக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைனில் தான் வந்துட்டு பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல சத்தியமாக. நான் இந்த வீடியோ போடுறது நல்லதா கெட்டதா அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் நினைக்கிறது என்னென்னா, இங்கே இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு அவ்வளோ காசு வரும், இவ்வளோ காசு வரும். அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஏன் எமோஷ்னலாக ஆகிறேன் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களை நம்புகிறோம்ல, நம்பி ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து அதுக்கான ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட்லேருந்து வரல அப்படிங்கும்போது தான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ. ஆனால் சரி, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு 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 விஷயத்தில் அப்படியே வந்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு சரி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நம்ம ஃபேமிலிக்கு பண்ணலாம் அப்படின்றத நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இவ்வளோ இப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ யாரும் இப்படி ஏமாறாதீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். அது என்னோட நோக்கமும் கிடையாது, அதுக்கான ஆளும் நான் கிடையாது. ஏன்னா நான் ஏமாந்ததோட வழி இது ரொம்ப சாதாரண விஷயமா நிறைய பேத்துக்கு தெரியலாம். பட் எனக்கு அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அமௌண்ட்டும் நான் எவ்வளோ எந்த செலவும் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஏதாச்சும் ஒரு இதில் முன்னாடி வந்துடலாமா, இல்லை ஏதாச்சும் ஒன்று நமக்கு கை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் என் ஃபேமிலி மட்டும். என் அக்கா என் தம்பியெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்னென்னா கொரியர் போடுறதுலேருந்து கேட்கறது அலையிறது எல்லாமே, இது ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலுமே
அதுக்கான எஃபோர்ட் வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். ஆனால் அதில் வந்து நமக்கு இவ்வளோ ஏமாற்றமாக இருக்குமோ அப்படின்னு, இது பிஸ்னஸில் ஏமாற்றம் அப்படின்றது. ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதில் நிறைய நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கஷ்டம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். நான் யாரையும் ஏமாற்றலை, யாருக்கிட்டேயுமே வந்து எதுவுமே ஹெல்ப் கேட்கல. எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுறேன், நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டாக தான் இவ்வளோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர், இவ்வளோ லவ், இவ்வளோ அன்பு வந்து எனக்கு கிடைக்குது. சீரியஸாக நான் ஒருத்தவங்களை நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணும் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சு பேசினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே மனசு இருக்குது. நீங்கள் எவ்வளோ கெட்டவங்களாகவே இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது. அவங்களுக்கும் நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் ஹர்ட் ஆகும் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸோ யாரும் யாருக்கிட்டேயும் போய் ஏமாறாதீங்க. அதுதான் நான் சொல்கிற விஷயம். என்னென்னா ஸோ யாரும் ஏமாறாதீங்க, யாரும் ஏமாத்தாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் இந்த மாதிரி இப்போ ஏமாறாதீங்க. தெரியல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நல்லா இருக்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் ஏமாத்தி நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ யாருக்கிட்டேயும் இப்போ ஏமாறாதீங்க. ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் இப்படி ஏமாந்துருக்கலாம். ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க, யாரும் ஏமாத்தாதீங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்க மேலே வராங்க. இப்போ யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் வேறு யாராச்சும் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது எப்படிங்க்கா பண்ணணும் எப்படிங்க்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா அதோடய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ இது சரி ஓகே, இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு யோ ஓடிட்டே இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நான் இன்னும் எங்கள் அப்பா அம்மாட்ட கூட சொல்லலை, எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன். எங்கள் அக்கா கிட்ட இப்படி டேமேஜாக வந்திருக்குன்னு சொன்னேன், இந்த மாதிரி நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் ஃபோன் பண்ண எடுக்கலை அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் சொல்லலை. யாரும் இப்படி ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது சிம்பத்திக்காக இல்லவே இல்லை. ஓகே, ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, பாய் சில்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச்.